ஒரு நாள் சாக்கடையில குளிச்சேன், ஜென்மம் பூரா அந்த நாத்தம் போலையே. எங்க அம்மா அவ சாக்கடை சாக்கடைங்கிறீங்களே, ஏன் இந்த சாக்கடையோட சம்பந்தம் வச்சீங்க? சாக்கடை கடல்ல கலந்தா சுத்தமாயிடும் நினைச்சு சம்பந்தம் வச்சேன், கடலே நாத்தம் அடிச்சு போச்சேன். அப்பா முடிவா சொல்றேன், இனிமே அந்த பையன் விஷயத்தில் நீ தலையிடாத. ஏன் இப்படி புடவை எல்லாம் எடுத்து போடுற? இதெல்லாம் புடவைய பின்னென்ன ஜமக்காலமா? அத சொல்லலடி. இதே மாதிரி புடவைய கோடி விட்டு கற்பாவம் கட்டிருக்க, இதே மாதிரி புடவைய நம்ம சித்தாளைய கொண்டு அடி கட்டிருக்க. பார்த்தாதான் எனக்கு ரொம்ப வயித்தரிச்சலா இருக்கு. ஏண்டி இந்த புடவை கட்டம் கட்டமா அழகாத்தானே இருக்குது. கட்டத்துல நின்னு தட்டாமல சுத்துற தெருவில போற கீழக்காரி கூட இதே மாதிரி புடவையதான் கட்டுறான். எனக்குன்னு ஒரு புடவை இருக்கா? நல்லா இருக்குடி. இவ்வளவு புடவை வச்சுக்கிட்டு புடவை இல்லைங்கிறீ. இவ்வளவு புடவையும் மத்தவங்க கட்ட மாதிரிதான் இருக்கு. நான் கட்டுற மாதிரி அந்தஸ்த அழகா தனி ரகமா ஒரு புடவை உண்டா? நல்லா இருக்குடிமா. நியாயம் நான் என் கதையை சொல்ல வந்தா நீ உன் கதையை சொல்லிக்கிட்டு. உன் கதை ரெடி பெரிய கதை கைமாத்து வாங்க வந்திருப்ப, எனக்கு தெரியாதாக்கும். விஜயா என்னண்ணே உன் வாடிக்கை வந்திருக்கு. ஆமா இதோ நான் ரெடியா வந்துட்டேன். வெள்ளிக்கிழமை வட்டி எவ்வளவு தேரும்? அதெல்லாம் நிறைய இருக்கானே. மீனாட்சி. என்னடி மீனாட்சி? ஐயோ உங்க அண்ணன் வந்துட்டாரு. இத பார்த்தா அஞ்ச குடு பத்த குடும்பம். முதல்ல உண்டியில மறைச்சு வை, வாங்கினாலும் கொடுக்க மாட்டாரு. வாங்கி கொடுக்கலையா? நீ என்ன கேட்டு நான் என்ன வாங்கி கொடுக்கலடி? என்ன பெருசா அப்படி வாங்கி கொடுத்துட்டீங்க? கேவலம் ஒரு முழம் பூவுக்கு வக்கு இல்ல. எங்க மறுபடியும் சொல்லு. கேவலம் ஒரு முழம் பூவுக்கு வக்கு இல்ல. ஒரு முழம் பூவா? ஊர் தர மொத்த பேருக்கு வைக்கலாண்டி. அவ்வளவு வாங்கி வந்திருக்கிறேன். அஞ்சு பத்துல இது வந்தது வரும். திரும்பு. என்னடி சிக்கலாம் குட்டி வேலையெல்லாம் பண்ற? திரும்பி என்ன நீங்க வீட்டுல ஒரு வயசு பொண்ணு இருக்கு, என்ன கொஞ்சம் வேண்டி கிடக்கு? அப்படியே விஜயா வந்துட்டாலும் உங்ககிட்ட நான் சண்டை போடுற மாதிரி போடுறேன், அது பயந்து ஓடிடும். சிக்னல் ஓகேவா? ஏனா அந்த வண்டி பணத்தை எப்ப தரப்போற? நோட்ல கணக்கு எழுதணும். எழுது எழுது, நல்லா எழுதி வை. போதும், கடன் கொடுக்கறத கணக்குல எழுதி வைக்கலாம். அவ கல்யாண பிரச்சனை எதுல எழுதி வைக்கிறது? ஓடுற தண்ணி இல்லையா? என்னடி கிண்டலா? மலையா மாப்பிள்ள ஒருத்தனை பார்த்தேன், அவன் மடி நிறைய பணத்தை கட்டின்னு வரவன் போறவனுக்கெல்லாம் எடுத்து கொடுத்தனுந்தான். இப்படி பணம் பாழா போதே வீட்டோட மாப்பிள்ளையா கூட்டிட்டா டெய்லி அஞ்சு பத்து நான் வாங்கலாம் நினைச்சேன். ஐயோ கடவுளே, வீட்டுக்கு வர மாப்பிள்ளை கட்டியமா கை நீட்டணும்? இந்த உடம்புல இந்த கை ஒட்டிக்கிட்டு இருக்கிறவங்க நீட்டினே தாண்டி இருப்பேன். அதான் அந்த மாப்பிள்ளை வேண்டாம். ஆமா கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாலே கண்ட கண்ட பொண்ணுங்களுக்கு காதல் கடிதா செழுதுற ஆம்பளைய கட்டிக்கிட்டா நான் காலம் பூரா சோறுதான் பொங்கி போடணும். ஆமா ஒழுங்கா மரியாதையா ஒரு பொண்டாட்டியோட வாழறவன உங்க கண்ணுல பட மாட்டானே. ஏண்டி விவகாரத்தை நீட்டினே போற? கண்ட கண்ட என்னடி கேட்காத கேள்வி எல்லாம் கேக்குற? அரஞ்ச நான் பல்லு 35 64 பிறந்துடும். நான் என்ன கேட்டேன்? விஜய நீயே பாத்துட்டு இருக்கல, இங்க வாமா. இவர நான் என்ன கேட்டேன்? என் கல்யாணத்தப்போ வைர நெக்லஸ் போடுறேன் எங்க அப்பா கிட்ட ஒத்துக்கிட்டாரு. அதை இப்ப கேட்டேனா இல்ல காஞ்சிபுரம் பட்டப்புடவை வேணும்னு இப்ப கேட்டேனா? கேட்டேனா கேட்டேனான்னு கேள்விக்கு மேல கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கிறேடி. அம்மா தங்கச்சி இவங்க அப்பா சதுர விட்ட இருக்கானே, கல்யாணம் ஆன புதுசுல அவன ஒரு ஸ்கூட்டர் வாங்கி கொடுவேன். பணம் இல்ல என்னால முடியாதுன்னு சொல்லக்கூடாதா? ஏதோ சினிமா தியேட்டர்ல போய் திருடி வந்து கொடுத்துட்டான். சரி கொடுத்தான, டேங்க பெட்ரோலை ஃபுல்லா போட்டு தானே கொடுக்கணும். வெறும் வண்டியை கொடுத்து உதச்சி உதச்சி இப்ப கூட தூக்கத்துல கால் இழுத்துக்குமா? நீங்களா கொஞ்ச நேரம் சும்மா இருங்களேன். அண்ணன் இப்பதானே ஆபீஸ்ல இருந்து கடைச்சு போய் வந்திருக்கா? ஆமா பெரிய உத்தியோகம் பண்றாரு, இதை கடைச்சு வேலை போயிட்டாரு. ஏ உத்தியோகத்துக்கு நீ என்ன கொடுக்கண்ட? நீங்க மட்டும் மன்னிப்பு. அது யாருக்கு கட்டினா? அவ உள்ள போட்டா நம்ம உள்ள போலாம். அவ உள்ள போட்டா நம்ம உள்ள போலாம். அவ உள்ள போட்டா thank you.
நம்பர் இருக்காளே பெரிய கைகாரி பணம் இருக்கா புள்ளின்னு தெரியாதோ இந்த அழகிய பிரிச்சிருவா தம்பி இதெல்லாம் நம்ம எஸ்டேட் நம்ம எஸ்டேட்டா நம்ம எஸ்டேட்னாலும் தகும் ஏன் எஸ்டேட்னாலும் தகும் அவ்வளவு ரத்தத்தையும் வேர்வையும் கொட்டி இருக்கிறேன் 14 வருஷம் 7 நாள் ஆச்சு சர்வீஸ் இன்னியோட எல்லாம் நான் நட்ட செடி நான் நட்ட கொடிங்க தான் இவங்களா செடிகளை சொல்ற என்னயா நீ ஆச்சா ரொம்ப ஜாக்கிரதையா நடந்துக்கணும் என்கிட்ட சரிங்க இந்த எஸ்டேட்ல மருந்து அடிக்கிறதுல இருந்து பண்ண சுரண்ற வரைக்கும் நான் தான் இன்சார்ஜ் அடே எங்கப்பா இவ்வளவு பெரிய எஸ்டேட்ல நீங்க ஒருத்தர் தான் சுரண்றீங்களா ஐனா பேர் என்ன சொன்ன செந்தில் இந்த கிண்டல் கிண்டல்லாம் வச்சுக்கிட்டீனா செந்தில் செங்கல் ஆயிடும் ஜாக்கிரத நான் ஒண்ணு தப்பா சொல்லலீங்க நீயும் தப்பு பண்ண கூடாது தப்பு தண்டா நடந்தாலும் கண்டுக்க கூடாது என்ன லேபர் ப்ராப்ளம் வரும் அப்புறம் வேலை போயிடும் உங்க அம்மாவுக்கு பணத்தை நீ அனுப்ப முடியாது நீ போய் பார் அங்க பொதாரா இருக்குது பார் அதெல்லாம் போய் சுத்தி பார்த்துட்டு வா நடந்தா யானை ஒண்ணு கொடுக்கட்டா அடச்சி 14 வருஷமா 7 நாளா நான் நடந்திருக்கிறேன் போயா போ பொம்பளைங்க பிள்ளைங்களை பார்க்க கூடாது போ ஜாக்கிரதையா போ பொம்பளைங்க தெய்வம் மாதிரி நமக்கு ஏயா தடவுற இளம் தளிரு என்ன சொன்ன ஒண்ணு இல்ல இளம் தளிரா பார்த்து கிள்ளி போடுன்னே சம்பளத்துக்கு மேல 5 10 வாங்கிக்கிறியா அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல உள்ள சம்பளமே போதும் மேல் வர முடிய எதிர்பார்க்காதவங்க மேலுக்கு வர முடியாது உழைக்க தெரியாது பொண்ணு சரி போ போறப்ப கொஞ்சம் தடவிக்கிறேன் போ ரெண்டு பொண்ணுங்க நடுவுல மாட்டிக்கிட்டு முழிக்கிறேன் ஒருத்தர் வேலை கொடுத்துட்டு வரட்டா இன்னொருத்தர் கார்ல வந்து கலாட்டா பண்றா ரெண்டு பேரையும் நம்பவும் முடியல ஒதுங்கவும் முடியல ரெண்டா நம்பினா உருப்பட முடியாது மனுஷன் முன்னேறணும்னா அஞ்ச நம்பணும் அஞ்சா ஆமா அஞ்ச நம்பணும் அதாவது உழைப்ப நம்பினா முன்னேறலாம் இல்லைன்னா பத்தத்தான் நம்பணும் அதாவது கையேந்த வேண்டி வரும் நான் அஞ்சு நம்புறேன் ஆனா இங்க பத்து தான் நம்புறீங்க போல இருக்கு எழுதிக்கோ அட இது வேற கோல்மால கணக்கு இதையே கவனிக்கிற நீ உனது பத்துன்னா பத்து வாங்கிட்டு போய குழந்தைய வச்சுதானே இட போட்டேன் ஆமா என்ன ஒரு ஊட்டமா வளர்க்க மாட்டேன் குழந்தை இடம் அப்படியே இருக்குது எங்க என்னத்த வரும்படி வருது எல்லாம் சொல்ப வருமானம் இந்த நீ ஒரு 5 புடி ஏற்கனவே 15 இருக்குது ஏது ஒரு முறை அந்த பாக்கெட்ல போட்டீங்களா மறந்து ஒரு முறை இந்த பாக்கெட்ல போட்டீங்க 1 ரூபாய் முதலாளிக்கு தெரிஞ்சது ஜெயிலுக்கு போயிடுவேன் நான் மட்டுமா புடி புடி என்னப்பா எஸ்டேட் மேல சுத்தி பாத்தியா பொம்பளைங்க கிட்ட எல்லாம் ஒண்ணு தகராறு இல்லையா சாப்பாட்டுக்கு போலாம் சாப்பாட்டுக்கு போறேன் மண்டபத்திலே தான் படிக்கிறேன் நான் வரல வீட்டுக்கு வந்தா மன கஷ்டம் வரும் முதலாளி மக கிட்ட பழகிறத தடுத்துட்டல அதனால உங்களுக்கு என்ன பார்க்கும்போதெல்லாம் மன கஷ்டமா தான் இருக்கும் இல்லையா முதலாளி வந்து போற இடத்துல ஒரு தொழிலாளி வந்தா எல்லாருக்கும் கஷ்டமா இருக்கும் இல்லையா முதலாளியோட உத்தரவு வந்தா மட்டும் சஞ்சலம் இல்ல கை நீட்டி வாங்கிக்கலாம் ஆனா முதலாளி வந்து போனா மட்டும் சஞ்சலம் சந்தேகம் சங்கடம் அப்படித்தானே இந்த உலகத்துல இதுவரை நான் யாருக்காகவும் வாழல ஆனா உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்காக வாழ்ந்து ஆசைப்படுறேன்
இதை நீங்க எப்ப புரிஞ்சுக்கிறீங்களோ அப்ப என் வீட்டு வாசப்படி மெரிச்சா போதும். நான் வரேன். என்ன வெயில் போய் சுள்ளுக்கு சம்பளம் கொடுக்கறப்போ அஞ்சோ பத்தோ வாங்கும் இல்ல அதை எட்டி 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 பாக்குறாயா? அப்படின்னா ஒரு அஞ்சோ பத்தோ கொடுத்து அவனை நம்ம பக்கம் எழுப்பிடுவோம். ஒத்து வந்தான்னா ஆச்சு, முதலாளி கிட்ட ஒத்து ஊதிட்டான்னா படுப்பு போயிடுமையா? அப்ப ஒண்ணு செய்வோம், இன்னில இருந்து அஞ்சோ பத்தோ எடுக்கிறத விட்டுடுவோம். மூட்டை பூச்சி பயந்து வீட்டை கொளுத்த சொல்ற? பரம்பரையா புழைக்கிற புழப்பையா அஞ்சு பத்து? இந்த அஞ்சு பத்துங்கிறது இன்னைக்கு உனக்கு கேவலமா இருக்கலாம், நாளைக்கு நான் ஒரு டீ எஸ்டேட் வாங்க போறப்பதான் இந்த அஞ்சு பத்தை பத்தி உனக்கு தெரியும். அந்த எஸ்டேட்டுக்கு நான் அவனே மேனேஜர். உன்ன போல திருட்டு பயல எவையா மேனேஜரா வைப்பா? ஐ ஆம் தே ஓனர், ஐ ஆம் தே மேனேஜர்.